அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் முதலில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் வாய்ந்த ஒரு வெற்றியாக நான் கருதுகிறோம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவருடைய தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் மக்களிடத்திலே அளித்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது. உண்மை தெரிந்த காரணத்தினாலே உண்மையை சொல்லுகின்றவர்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். அது இல்லாமல் பல்வேறு புதிய திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் சிறப்பான திட்டம். அதேபோல் அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்க வசதி போன்ற அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் முடிந்தளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறையில் சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 86 விருதுகள் 2011 இன்றைக்கு வரைக்கும் பெற்றுக்கிறோம். போக்குவரத்து துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், சுகாதாரத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், உயர்கல்வித்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூகநலத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே இந்தியா டுடே என்ற நிறுவனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையின்படி தமிழகத்தில்தான் சட்ட ஒழுங்கு சிறந்த மாநிலம் என்று தேர்ந்தெடுத்து மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களிடத்தில் அந்த விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன். ஆகவே இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தமிழகம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. தொழில்துறையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. மின்சாரத்துறையை இன்றைக்கு தடையெல்லாம் மின்சாரத்தை கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு துவங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கூட கிட்டத்தட்ட 304 புதிய தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3,411,000 கோடி ரூபாய் தொழில் துவங்க தொழிலதிபர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். அந்த தொழிலெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றது. அதெல்லாம் விரைவாக துவங்கப்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழகம் ஒரு இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்திருக்கின்ற காலத்தில் மக்கள் எங்களுக்கு இந்த நல்ல ஆதரவை தந்திருக்கிறேன். இந்த தேர்தல் முடிவு அப்படி தானே காட்டுது. இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர் அளித்த பொய்யான செய்தி மக்களிடத்தில் எடுபடலை. கடந்த முறை என்னெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் மாற்றி போட்டீங்க. நாங்கள் சொன்னதை சரியாக போடலை. அவை சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்க. மக்கள் அதை நம்பிட்டாங்க. 5 சவரனுக்கு குறைவாக அடமானம் வைத்தவர் அத்தனை பேர்களுக்கும் நகை மீட்டு தரணும்னு சொல்கிறார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அதை மீட்டு தருவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களும் சொன்னாங்க. அதே போல் மாதம் 6,000 ரூபா, வருஷத்துக்கு 72,000 ரூபா கொடுப்புன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தவறான பொய்யான செய்தி சொல்லி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் அளித்தாக அதெல்லாம் மக்கள் இப்போ உணர்ந்து விட்டார்கள். ஆகவே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி என்று உறுதிபட தீர்மானித்து அதன் அடிப்படையிலே ஒரு அருமையான வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமார் 44,900 வாக்கு வித்தியாசத்திலும், அதேபோல் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுமார் 34,400 வாக்கு வித்தியாசத்திலும் இன்றைக்கி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் தலைமை கழக நிர்வாகிகள், கட்சியில் பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக பாடுபட்டார்கள். அதைவிட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் முழுமையாக தேர்தல் பணியாற்றினார்கள். ஒன்றாக இணைந்து பணியாற்றினார்கள். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தேர்தலை சந்தித்த காரணத்திலே 2 சட்டமன்ற இடைத்தேர்தலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்.